அடிச்சு தும்சம் பண்ற விஷயத்தான் பேச போறோம். ஏன்னா குக்கு வித் கோமாளிக்கு அப்புறம் வந்து அடுத்ததா ஒரு எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு ஷோனா என்ன ஷோ சொல்லுங்க பாக்கலாம். நடக்க போற பிக் பாஸ் சீசன் 5 ஓட அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்காக வந்திருக்கு. அத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக போட்டுருக்கோம். பாருங்க அப்பதான் தெரிய வரும். பிக் பாஸ் ஷோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாலையுமே வந்து பேசப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டார்டிங் வந்தப்போ அது அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆகல, போக போக அந்த ட்ராவல்ஸ் இதெல்லாமே பண்ணி ரொம்ப ஃபெமிலியர் ஆயிட்டாங்க. ஆனா கான்ட்ரவர்சியா பார்க்கும்போது பிக் பாஸ் 1 and 2 கம்பேர் பண்ணும்போது 3 and 4 வந்து ஒர்த் இல்லதான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. 1 and 2 வந்து பாத்தீங்கன்னா சரவெடியா இருந்தது, 3 and 4 பாத்தீங்கன்னா நவுத்த கள்ள மாதிரி இருந்துச்சு. அப்படித்தானே இருந்துச்சு. என்னடா பண்ணீங்க அப்படின்னு. ஒன் அண்ட் டூல பிக் பாஸ் ஒரு ஸ்கிரிப்ட் நிறைய பேர் சொல்றாங்க. அது ஸ்கிரிப்டாவே இருந்தாலும் வந்துட்டு நமக்கு 1 and 2 கொஞ்சம் பெஸ்டா கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னுடைய தாட் என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன். அது 3 and 4 வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெஸ்ட் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆமா, எப்பவுமே வந்து ஜூலைலேருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த 3 மாசத்துல நடத்தி முடிச்சிருவாங்க. 1 நாள் செப்டம்பர் அக்டோபர்ல வந்து முடிப்பாங்க. இப்போ வந்து இந்த கொரோனா வந்து ஏற்பட்டிருந்தனால வந்து அதான் திருத்தனமா மாண்டி எடுத்தாங்களே அவரை கூட்டம் போட்டு நிம்பி குடுத்துட்டு போயிட்டாங்க. இல்ல அப்பவும் ட்ரை பண்ணாங்க, சரி நடத்திடலாம் உள்ள வச்சு நடத்திடலாம் அப்படின்னு நடத்தினாங்க. பட் அதுவே வந்து வச்சு நடத்திடலாம்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. பட் அதுலயுமே வந்து மாட்டிட்டாங்க. சோ அதனால வந்து நெக்ஸ்ட் இப்ப கரெக்டா அவங்களுக்குமே வந்து இப்ப கரெக்டான பீரியடா போயிருச்சு. இன்னும் ஒரு 3 மாசம் டைம் இருக்கு. தெலுங்குல வந்து பிக் பாஸ் வந்து ஓபன் பண்ணோனே இவங்க ஓபன் பண்ணிடுவாங்க கண்டிப்பா. தெலுங்கு பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் வந்து ஸ்டார்ட் பண்றதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பிக் பாஸ் வந்து ஒரே மாசம் தள்ளி அதாவது அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்றதா வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. டேட் கூட வந்துட்டு 3 or 5 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களும். சோ வந்து அக்டோபருக்காக ஈகரா வெயிட் பண்ணலாம். ஆனா இந்த செட்டை வந்து ஃபர்ஸ்ட் இருந்தவங்களோட இப்போ புதுசா வந்து ஒரு செட் போறவங்க வந்து அந்த கம்பெனிஸ் தான் வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு. அந்த ஒரு அப்டேட்டுமே நம்மளுக்கு வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மெயின்டைன் பண்ணுற நிறுவனம் வந்துட்டு மெயின்டைன் பண்ணல. இப்போ வந்துட்டு கம்பெனி கைமாறிச்சு. அது பேர் வந்துட்டு பனிஜி ஐ திங்க் ஸோ. ஆமாம் கரெக்ட், அவங்க தான் சொல்லல பனிஜி தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து ஈகரா எல்லாருமே வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி விஷயம் வந்துட்டு நம்ம கமல் தான் வந்துட்டு இந்த சதந்திர ப்ரொடியூஸ் பண்ணுறதா நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இதில் என்ன விஷயம்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆமாம், இதை பற்றின அப்டேட்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கிப்பான வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் அண்ட் கமெண்ட்டு செய்து பண்ணிடுங்க.